உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா விபத்தில் சிக்குபவர்களை காப்பாற்றினால் பத்தாயிரம் வெகுமதி வழங்கி தமிழக அரசு புதிய அரசாணை ஒன்றை வெளியிட்டுள்ளது சாலை விபத்துகளில் சிக்குபவர்களின் உயிரை காப்பாற்றுவோருக்கு மத்திய அரசு சார்பில் ஐந்தாயிரம் ரூபாய் வெகுமதியாக வழங்கப்படுகிறது அதேபோல மாநில அரசு சார்பிலும் தற்பொழுது ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கி மொத்தமாக விபத்துகளில் உயிரை காப்பாற்றுவதற்கு பத்தாயிரம் வெகுமதி வழங்குவதாக தமிழக அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு உதவும் நற்கருணை கொண்ட வீரர்களை ஊக்குவிக்கும் வகையில் வெகுமதி வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டிருந்தது மத்திய அரசின் வெகுமதியுடன் மாநில அரசின் பங்களிப்பாக கூடுதலாக ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் வெகுமதியை பெற தகுதியானவர்கள் குறித்த பரிந்துரையை மாதந்தோறும் போக்குவரத்து ஆணையரத்துக்கு மாவட்ட நிர்வாகம் அனுப்ப வேண்டும் தங்களுடைய அடையாளத்தை வெளிக்காட்டி கொள்ளாத விரும்பாதவர்களுக்கு இந்த வெகுமதி வழங்கப்படாது இத்திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை அமலில் இருக்கும் என்று இந்த அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இவ்வாறு அரசாணை எண் இருநூத்தி எழுபத்தி எட்டு நாள் பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்று இந்த அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இந்த அரசாணையின்படி ஊக்குவிக்கும் வகையில் மத்திய அரசினுடைய ஐந்தாயிரம் ரூபாயுடன் இணைத்து மாநில அரசும் ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கி மொத்தமாக பத்தாயிரம் ரூபாய் வெகுமதி வழங்கப்படுகிறது இந்த வெகுமதியை பெறுவதற்கு அந்தந்த மாவட்ட போக்குவரத்து துறை குணம் கொண்ட அந்த வீரர்களின் பெயர்களை போக்குவரத்து ஆணையகத்துக்கு அனுப்ப வேண்டும் போக்குவரத்து ஆணையரகம் அதனை பரிந்துரை செய்து சம்பந்தப்பட்ட அந்த நற்கருணை கொண்ட வீரர்களை பாராட்டும் விதமாக அவர்களுக்கு அந்த பத்தாயிரம் ரூபாய் வெகுமதி வழங்கப்படும் மேற்படி அதே விபத்தில் காப்பாற்றிய நபர்கள் தங்களுடைய சுய விவரங்களை வெளிக்காட்டாத தங்களுடைய அடையாளங்களை கொள்ளாத விரும்புபவர்கள் தங்களுடைய எந்த தகவல்களையும் கொடுக்க மறுப்பவர்கள் விபத்தில் உள்ளவர்களை காப்பாற்றிவிட்டு செல்பவர்களுக்கு இந்த வெகுமதி வழங்கப்படாது இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நன்றி வணக்கம்